ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னன்னா, தினமும் தக்காளி சாப்பிட்டால் உடலில் இந்த அதிசயம் எல்லாம் நடக்கும் என தெரியுமா? தக்காளி அனைவரும் அறிந்த ஆரோக்கியமான உணவு. இதில் காணப்படும் அதிகமான லைகோபின் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்டுள்ளது. பல ஆய்வுகளில் தினமும் தக்காளி சாப்பிடுவதனால் நம்ப முடியாத பல நன்மைகள் நமது உடலிற்கு கிடைக்கிறது என்பதை நிரூபித்துள்ளனர். இது இதய நோய் வராமல் தடுப்பதுடன் இன்னும் பல நோய்களிலிருந்து நமது உடலை பாதுகாக்கிறது. தக்காளியை தினமும் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை பார்ப்போம். தக்காளியில் அதிகமுள்ள லைகோபின் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்டுள்ளதால் அழிவடைந்த உடல் உறுப்புகள், பாதிப்பை ஏற்படுத்தும் மூலக்கூறுகள், பாதிப்படைந்த டிஎன்ஏ போன்றவற்றிலிருந்து நோய் எதிர்க்கும் கலங்களை பாதுகாக்கிறது. தக்காளியில் உள்ள விட்டமின் சி இதய நோய்கள் வருவதற்குரிய ஆபத்தை குறைக்கிறது. மேலும் இதில் உள்ள சாலிசிலிக் அமிலம் உடலில் ரத்தம் உறைந்து விடாமல் பாதுகாக்கிறது. பல ஆய்வுகளின் போது தக்காளி இதய நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தக்காளியில் நிறைந்துள்ள விட்டமின் மற்றும் கனி உப்புக்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. தக்காளி உடலிற்கு அதிகளவாக விட்டமின் ஏ, விட்டமின் கே, B1, B3, B6 மற்றும் ஃபோலேட், இரும்பு, பொட்டாசியம், மக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற கனி உப்புக்களை வழங்குகிறது. புகைப்பிடிப்பதனாலோ அல்லது புகைப்பிடிப்பவர்கள் அருகில் இருக்கும்போது அதனை சுவாசிப்பதனால் உடல் பாதிப்படையாமல் இருப்பதற்கு தக்காளியில் உள்ள கியூமரிக் மற்றும் குளோரோஜெனிக் அமிலம் உதவுகிறது. தக்காளியில் உள்ள ஆல்ஃபா டொமேட்டின் ஆண்மை சுரப்பியில் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. ஆல்ஃபா டொமேட்டைன் எனப்படுவது சஃபோனின் எனப்படும் தாவர ஊட்டச்சத்து. இது ஆண்மை சுரப்பியில் புற்றுநோயை ஏற்படுத்தும். மேலும் இதில் இயற்கையாகவே உள்ள நார்பொருட்களினால் குடலின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆண்மை சுரப்பியில் புற்றுநோய் வருவதற்கான ஆபத்தை குறைக்கிறது. தக்காளி பழ வகையா காய் வகையா என்ற சந்தேகத்தை விட்டு அதனை தினமும் சாப்பிடுவதனால் ஆரோக்கியத்தை காப்போம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.